பேரரசன், பெரும்பாட்டன், மாமன்னன், அரச மரபாக மாறி அரசர்களாக வாழ்ந்து மன்னர்களாக வாழ்ந்து ஈராயிரம் பட்டம். ஆனா வெள்ளக்காரை எழுதி வச்சிட்டு போன குறிப்பு எங்களை மட்டும்தான் எழுதி வச்சிருக்காங்க. தன் கணக்கான ஆதாரம் பேசுற மாதிரி நம்மளும் பேசணும். நம்ம ஆளு வந்து கல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், மேடை போட்டு கத்தள மாட்டோம். நம்ம ஆளு அமைதியா இருந்தே நம்ம ஆளுக்கு வேலை பார்த்துட்டு போயிருவாங்க. இன்னைக்கு நம்ம மக்கள் இங்க இருந்து டெல்லி வரைக்கும் கத்திட்டு இருக்கான் டிஎன்டி போராட்டம், டிஎன்டி டிஎன்டி டிஎன்டின்னு. நம்ம சமுதாய மக்கள் ஒரு பக்கம் மாற்று சமுதாயம் நம்மளோட வரலாறு திருடிட்டு இருக்கான். மாற்று சமுதாயம் நம்மளோட வரலாறு திருடிட்டு எங்க வரலாறுங்கிறான். சாமி கும்பிடுற பாருங்க. திருமங்கையாளர் வந்து முனைநீரியர் பட்டத்தை சேர்ந்த, முனைநீரியர் பட்டத்தை கொண்டவர் மரியாதைக்குரிய அண்ணன் டிடி விஜயநாதன் இருக்கார்கள். அவர் சொந்த கொண்டாட வேண்டியவங்க என்ன பாத்தீங்கன்னா, இன்னும் வந்து ஒசாம பின்னாடி மட்டும்தான் ஜாயின் சொல்லல. இந்த சாதிக்கு, என் சமுதாயத்துக்கு, என் மக்களுக்கு, என் இளைஞருக்கு ஒண்ணுன்னா அது எங்கேயா இருந்தா நான் வருவேன். அது எந்த மாவட்டமா பேரரசன், பெரும்பாட்டன், மாமன்னன், டி கள்ளச்சோழன், ராஜராஜ சோழத்தேவரின் வம்சாவளி வந்த எனது அன்பான போர்க்குடி கள்ளர் சமுதாய உறவுகள் உங்கள் அத்தனை பேருக்கும் அடியேனின் அன்பு கலந்த இனிய மாலை வணக்கம். திருச்சி முதல் தென்காசி மாவட்டம் வரை அண்ணன் சொன்ன மாதிரி அங்கிருந்து இவ்வளவு பேர் ஏன் இங்க பயணம் பண்ணியிருக்கோம், இவ்வளவு பேர் ஏன் இங்க வந்திருக்கோம், ஏன் இங்க உட்கார்ந்துருக்கோம்னா, கிட்டத்தட்ட 1947 இருந்து நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்ச நாட்கள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு தீராத தாகம், ஒரு தீராத ஒரு வெறி, தீராத ஒரு உணர்வு என்னன்னா, நம்ம சமுதாயத்துக்கு தனியா ஒரு இயக்கமே இல்ல. நம்ம கள்ளர் சமுதாயத்துக்கு தனியா ஒரு இயக்கமே, எந்த ஒரு இயக்கமும் இல்ல. பேர் சொல்ற அளவுக்கு இயக்கங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 300 நீங்க லிஸ்ட் போட்டீங்கன்னா 300 இயக்கங்களுக்கு மேல இருக்கு. அது எல்லாத்துக்குமே நம்ம தெரியும். தொல்குடிகள் பூர்வ குடிகளாக இருந்து அரச மரபாக மாறி அரசர்களாக வாழ்ந்து மன்னர்களாக வாழ்ந்து ஈராயிரம் பட்டங்களையும் 1000 குறிநில மன்னர்களை கொண்ட ஒரு சமுதாயம். பிரிட்டிஷ் படையில இந்திய தேசத்துல வந்து எத்தனையோ படையெடுப்புகள் நடந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் அவன் எழுதி வச்சுட்டு இப்ப 446 சாதி இருக்கான். நான் 1 கோடி இருக்கேன், நீ 1 கோடி இருக்கேன், நான் தான் வரலாறு, நான் தான் மன்னர் குடும்பம், நான் தான் மன்னர் பரம்பரைங்கிற அவரு நிறைய கும்பல் பேசிட்டு அலையலாம் எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். ஆனா வெள்ளக்காரை எழுதி வச்சுட்டு போன குறிப்பு எங்களை மட்டும்தான் எழுதி வச்சிருக்காங்க. டன்கணக்கான ஆதாரம் இருக்கு. அதாவது பிரிட்டிஷ் போல எழுதி வச்சுட்டு போன ஆதாரம் கட்டுக்கட்டாக டன் கணக்காக இருக்கு ஆவண காப்பகத்துல. அப்ப பிரிட்டிஷ் படை வந்த வெள்ளக்காரன் வந்து எழுதி வச்சுட்டு போன சமுதாயம்னா நீங்க கல்லர் மரவர் அகமுடையர் தான். அதுலயும் கல்லர் சமுதாயத்துக்கான ஆதாரங்கள் டன் கணக்கில் இருக்கிற வரலாற்று ஆய்வாளர்களும் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. நாங்க வந்து 1500 முன்னாடி ஆண்டாங்கிறோம் அவர் கும்பல். எல்லாத்தையும் தெரியும். 1500 முன்னாடி நாங்கெல்லாம் வந்து மன்னர் பரம்பரை. சரி, இப்ப 2024 இந்த இடைப்பட்ட காலங்கள் எங்கடா போனீங்க, யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு 1500 முன்னாடி ஆண்டாங்கிறான். இன்னைக்கு 2024 இந்த இடைப்பட்ட வருடங்கள் எத்தனை வருஷம் ஆகுது, 1500 ஒரு 1500 இருக்கு, 1000 இருக்கு நினைக்கிறேன். இந்த இடைப்பட்ட காலங்கள்லாம் திடீர்னு காணாம போயிட்டான். இப்ப திடீர்னு ஒரு 10 வந்துட்டு ஒரு கும்பல் பார்த்தா நாங்க தான் ஆண்ட பரம்பரை, நாங்க வந்து மன்னர் பரம்பரைங்கிறாங்கண்ணா. ஆனா அதுக்கான வரலாற்று ஆய்வு, அதாவது நிறைய பேசலாம். நம்ம என்ன பண்றோம், நம்ம சமுதாயத்தை வளர்க்கணும், நம்ம சமுதாயத்தை வந்து அடுத்து நம்ம சமுதாய இளைஞர்களை வந்து நல்வழிப்படுத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட நீங்க பேசுற மாதிரி நம்மளும் பேசணும். நம்ம ஆளு வந்து கல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், வந்து மேடை போட்டு கத்தள மாட்டோம். நம்ம ஆளு அமைதியா இருந்தே நம்ம ஆளுக்கு வேலையை பார்த்துட்டு போயிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் நமக்கு வந்து மேடை போட்டு கத்தி கத்தி தான் நம்ம சமுதாயத்துக்கு இளைஞர்களுக்கு வந்து வீரத்தை வர வைக்கணும், வீரத்தை வந்து ஊட்டணும், வீரத்தை ஊக்குவிக்கணுங்கிற அவசியமே இல்ல. பிறவியிலே வந்தது, ரத்தத்திலே ஊர்ந்தது, வீரங்கிறது, கோபங்கிறது, போர் முறைங்கிறது, போர் குழுங்கிறது நம்ம சமுதாயத்துல பிறந்த கள்ள சமுதாயத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. இது வந்து நம்ம வந்து மேடைக்கு மேல கத்தி நம்ம சமுதாயத்தை ஃபயர் பண்ணணுங்கிற அவசியம் நமக்கு தேவையில்லை. நீ அதிமுக காரணம் இருந்தாலும் நான் வருவேன். நீ திமுக காரணம், உனக்கு ஒரு பிரச்சனைனாலும் நான் வருவேன். நீ பாஜக கட்சியில இருக்கியா, உனக்கு ஒரு பிரச்சனை நீ போன் அடிச்சாலும் வருவோம். அதே மாதிரி நீ வந்து காங்கிரஸ் கட்சியில இருக்கியா, உனக்கு ஒரு பிரச்சனை கவர்மெண்ட் நீ போன் பண்ணி வருவோம்.
நாங்க ரெண்டு மூணு நிகழ்வு போயிருக்கிறோம். ஒரு தகவல் மட்டும் வாட்ஸ்அப்ல நமக்கு ஒரு சின்ன தகவல் கொடுத்த அடுத்த நாளே அடுத்த ரெண்டு நாள்ல அந்த இடத்துக்கு வர்றோம். ஏன் வர்றோம்னா நம்ம சமுதாயத்துக்கு ஒரு இயக்கம், யாருமே வரமாட்டான், எவனும் வரமாட்டான், திமுக வரமாட்டான், அதிமுக வரமாட்டான், பாதிக்கப்படும் போது மறைமுகமா கூட சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாயா, அதுதான் ஒரு வேதனை. உண்மையில ஓட்டு கேட்டு வர்றா நம்ம சமுதாயத்தை சேர்ந்த எம்எல்ஏக்களா இருக்கட்டும், எல்லா சட்டமன்ற வந்து ஓட்டு கேட்டு அந்த அஞ்சு வருஷத்துக்கு இடையில மட்டும் தான் வர்றாங்க. தவிர நம்ம சமுதாய மக்கள் பாதிக்கப்படும் போது மறைமுகமா கூட ஒரு உதவி யாரு நம்ம சமுதாய மக்கள் போய் நின்று நடக்க மாட்டேங்குது. இன்னைக்கு நம்ம மக்கள் இங்க இருந்து டெல்லி வரைக்கும் கத்திக்கிட்டு இருக்கான், டிஎன்டி போராட்டம், டிஎன்டி டிஎன்டி டிஎன்டின்னு நம்ம சமுதாய மக்கள் இங்க இருந்து டெல்லி வரைக்கும் எத்தனை ஆர்ப்பாட்டம், அவ்வளவு போராட்டம் கத்திக்கிட்டு இருக்காங்க. அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. நம்ம வந்து இவ்வளவு பெரிய, அதாவது மாற்று சமுதாயத்தில இருந்து எல்லா சமுதாய அமைப்புகள் என்ன பண்றான், எங்க சமுதாயத்துல எம்எல்ஏ இல்ல, எங்க சமுதாயத்துல அமைச்சர் இல்ல, எங்க சமுதாயத்துல வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இல்ல அப்படின்னு மேடைக்கு மேல கத்திட்டு பேசிட்டு இருக்கான். ஆனா நம்ம சமுதாயத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1947 நம்ம கள்ள சமுதாயத்துல மட்டும் 3 எம்எல்ஏ, 1952 7 எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், 1957 மொத்தம் 9 பேரு, 1962 சட்டமன்ற எலெக்ஷன்ல 13 எம்எல்ஏக்கள், 1977 9 எம்எல்ஏக்கள், 1980 9 எம்எல்ஏக்கள், இப்படி கரெக்டா கிட்டத்தட்ட 10 எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கம்மியா நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இல்லாம இருந்ததே இல்லை. இன்னைக்கு 2021 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 எம்எல்ஏ இருக்கும். 16 எம்எல்ஏ இருந்து என்ன பண்றோம், சட்டமன்றத்தில் போய் தூங்கிட்டு இருக்காங்க நம்ம ஆளு. உண்மைதான், எல்லாரும் இதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். கந்தர்கோட்டை வந்து ரிசர்வ் தொகுதி, ரிசர்வ் தொகுதி எல்லாருமே தெரியும். அந்த ரிசர்வ் தொகுதியில டிஎன்டிக்கு சீர்மரபில் இருக்காங்க. சட்டமன்றத்துல அந்த ரிசர்வ் தொகுதி எம்எல்ஏ பேசுறாரு. அவருக்கு என்ன அவசியமா, அவர் நினைச்சா அவர் சமுதாயத்துக்கு அவங்க மக்களுக்கு நினைச்சா அவங்க பண்ணிட்டு செஞ்சுட்டு போற. உண்மையில அவர் அந்த சட்டமன்ற உறுப்பினர் மரியாதை சின்னதுரை அவர்கள் வந்து எல்லாருமே ஒரு கைத்தள்ள கண்டிப்பா நன்றி. என்ன நம்ம சமுதாய எம்எல்ஏ எல்லாம் வந்து நம்ம சமுதாயத்தை பத்தி பேசுனா ஜாதி நினைச்சு ஒதுக்கி வச்சிருவாங்க. ஜாதி நினைச்சு ஒதுக்கி வைக்கிறான்னு தெரியல. அப்புறம் என்ன, அது 234 தொகுதியில எந்த ஜாதிக்காரன் இருக்கா, எந்த ஜாதிக்காரன் மெஜாரிட்டியா இருக்கான்னு பார்த்துதானே சீட்டு கொடுக்குறேன். அப்ப திருவரம்பூரா இருக்கட்டும், விராலிமலையா இருக்கட்டும், நிறைய தொகுதிகள் இருக்கு. எந்த தொகுதியில எல்லாம் மெஜாரிட்டியா இருக்கணும் பார்த்துதானே சீட்டு கொடுக்குறாங்க. அப்போ வந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஜாதி தெரிய மாட்டேங்குது. சரிப்பா, இப்ப திருவரம்பூர் தொகுதியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஜாதி இருக்கா, இல்ல ஒரு 4 ஜாதி இருக்கா, இல்ல மெஜாரிட்டியா இருக்கா, எல்லா ஜாதிகாரனையும் பத்தி பேசு, எல்லா சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அதை செய்ய அறக்கும் போல செய்வான். என்ன செய்வான்னா வந்து தார் ரோடு போடுறது, சீட்டு எடுத்து போடுறது, கரண்ட் சீட்டு போடுறது, இதுதான் வருஷம் ஒவ்வொரு ஆட்சியும் நடக்கும்போதும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர் எல்லாமே வேலை செய்யறாங்க. நம்ம சமுதாயத்துல கிட்டத்தட்ட இப்ப கடைசியா வந்து சட்டமன்றத்துல நம்ம சமுதாயத்துக்கு கத்துறதுக்கு ஒரே ஒரு ஆண்டு இருந்தாரு, அண்ணா மரியாதைக்குரிய சேது கருணாசேவர் இருந்தாரு. அவர் ஒரு ஆள் தான் கத்தி இருந்தாரு. இப்ப அவரும் எல்லாம் அவரும் இந்த எலெக்ஷன்ல சீட்டு கிடைக்க ஆளுநர்கள் வந்தாரு. இப்படி ஆளு, நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஆளுமை இருந்தும் அனாதையாக்கப்பட்ட சமுதாயம் இந்த கள்ளர் சமுதாயம் தான். கள்ளம் மட்டும் கிடையாது, கள்ளம் மரமா ஆக முடியும் முக்குலத்தருமே அனாதையான ஒரு சமுதாயம் தான் நம்ம கள்ள சமுதாயம் தான். மரவ சமுதாயத்தை சேர்ந்த மரியாதை ஓபிஎஸ் அவர்கள் மட்டும் நம்ம சமுதாயத்தை என்ன செஞ்சிட்டாரு, 1977 அதிமுக பயணம் பண்றாரு. இத்தனையோ முறை வந்து எம்எல்ஏ, அதுக்கப்புறம் அமைச்சர், அதுக்கப்புறம் மரியாதைக்குரிய முதல்வர், இத்தனையெல்லாம் வாங்கின மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, டிஎன்டிக்காக அதே தேனி மக்கள் தேனியில இருந்து இன்னைக்கு நம்ம மக்கள் போராடி கத்தி பாத்துறாங்க. டெல்லி வரைக்கும் போயிட்டா இரட்டை சான்றிதழ், ஒரு குடும்பத்துல பிறந்த அண்ணன் தம்பிக்கு ரெண்டு ஜாதி டிக்கெட்டு. என்னடா அது, மத்திய அரசு ஒரு ஜாதி கட்டில் கொடுக்கறான், மாநில அரசு ஒரு ஜாதி கட்டில் கொடுக்கறான். மாற்று சமுதாயத்துல 10.5% இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க, கையெழுத்து போட்டாங்க, ஆயிடுச்சுன்னா நம்ம சமுதாயம் எல்லாம் கொந்தளிக்கிறோம், நம்ம சமுதாயம் எல்லாம் கோபப்படுறோம், எல்லாருமே வருத்தப்பட்டோம். ஓபிஎஸ் மேல வாட்டர் பாட்டில் வீசுறாங்க எல்லாம் நம்ம பார்த்தா இணையதளங்கள்ல அவங்க எல்லாருமே நம்ம தெரியும். எவ்வளவு உணர்வா, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்போம், எவ்வளவு டென்ஷன் ஆயிருப்போம், எல்லாம் எவ்வளவு கோபப்பட்டிருப்போம், அந்த அளவுக்கு உணர்வு. ஏன்னா அவர் நம்ம செஞ்சாலும் செய்யலாட்டி நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர், நம்ம முக்கியத்தை இணைந்தை சேர்ந்தவர்கிற ஒரு உணர்வுல எவ்வளவு பேர் அதுக்கு அந்த இணையதளங்களை நிறைய பேர் பதிவு பண்ணதான் நம்ம பார்த்திருப்போம், கோவப்பட்டதான் பார்த்திருப்போம். ஆனா அந்த உணர்வு அவங்களுக்கு இல்லை.
நம்ம சமுதாயத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்போ மிகப்பெரிய நம்ம சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய அளவில் அந்த ஆளுகின்ற அரசாங்கமா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், எத்தனை எம்எல்ஏ இருந்தாலும் எத்தனை அமைச்சர்கள் இருந்தாலும் நம்ம சமுதாயங்கள் கிட்டத்தட்ட கேப்பாற்ற சமுதாயமா தான் இருக்கு. இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு வேண்டியது நம்ம கள்ள முன்னேற்ற முதல் கோரிக்கையே வந்து இடஒதுக்கீடு தான். இடஒதுக்கீடு கேட்டுதான் கத்திட்டு இருக்கோம். நீ வணிக சமுதாயம் கிட்டத்தட்ட ஜெயிச்சிருக்காங்க பண்றாங்க, நான் அந்த பத்து பிளேஸ் இடஒதுக்கீடு கேஸ் போட்டாச்சு, இப்போ நம்ம அதை போட்டு அது பெண்டிங்ல இருக்கு. நாங்க கிட்டத்தட்ட 40 வருஷம் போராட்டம். அந்த மாதிரி நம்ம சமுதாயம் நம்ம மக்களுக்கு தனியா இடஒதுக்கீடு வேணும், நம்ம சமுதாயம் முன்னேறணும், நம்ம சமுதாயம் இளைஞர்கள் அதாவது நீ நாடா சமுதாய மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சீங்களா, பெட்டி கடையில இருந்து சாப்பி மாத வரைக்கும் நீங்க அவங்க தான் இருக்காங்க. ஆனா நம்ம அதை என்ன பண்றான், நம்ம இளைஞர்கள் என்ன பண்றான்னா சாவடியில் உட்காந்துட்டு கையை சட்டையை முடிச்சு விட்டுக்கிறான், கையை ஏற்றி வேலை கட்டிக்கிறான், வீச முக்கிக்கிறான், பாத்தீங்கன்னா ரீல்ஸ் தேவராய பாட்டம் எடுத்து போட்டுக்கிறான், போட்டுட்டு ரீல்ஸ். இப்படி இருந்தா நம்ம சமுதாயம் எப்படி முன்னேறு? அதாவது 10,000 ரூபாய் இருந்தா கூட பெட்டி கடை வைக்கலாம், 20,000 ரூபாய் இருந்தா கூட ஒரு தொழில் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம சமுதாயம் வந்து தொழில் ரீதியாகவும் நம்ம வளரணும். அதாவது கல்வி அறிவு, அதாவது ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நீங்க வந்து வளர்ச்சி அடையிறது வந்து கல்வியில கல்வி வேலை வாய்ப்புல தான் அடுத்த கடையில கொண்டு நம்ம பயணம் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப இடஒதுக்கீடு தேவை. அந்த இடஒதுக்கீடு கண்டிப்பா எங்க நம்ம கல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அதை நடத்தி நம்ம கல்ல சமுதாயத்துக்கு தனி ஒரு இடஒதுக்கீடு வேணுங்கிற கோரிக்கையை முன்னெடுத்துதான் நம்ம கள்ள முன்னேற்ற சங்கம் செயல்பட்டு இருக்கோம். நம்ம சமுதாயம் நல்லா வந்து இளைஞர்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. கள்ளர்களோட வரலாறு அழிக்கணும், கள்ளர்களை ஒழிக்கணும், கள்ளரோட வரலாறு திருடணும், கள்ளர்களை வந்து கிட்டத்தட்ட அவங்க வீர நிறத்தெல்லாம் அடக்கணும் அப்படின்னு இன்னைக்கு அரசியல் கட்சி செயல்பட்டு இருக்கோம். ஒரு பக்கம் மாற்று சமுதாயம் நம்மளோட வரலாறு திருடிட்டு இருக்கோம், மாற்று சமுதாயம் நம்மளோட வரலாறு திருடிட்டு எங்க வரலாறுங்கிறான். சாமி கும்பிடுறோம் பாருங்க, திருமங்கையாளர் திருமங்கையாளர் வந்து முனைதீரியர் பட்டத்தை சேர்ந்த முனைதீரியர் பட்டத்தை கொண்டவர் மரியாதைக்குரிய அண்ணன் டிடி விஜயநாதன் இருக்கார்கள். அவரை வரலாறு தீடி ஆட்டே போட்டு வச்சுக்கிட்டு அது பார்த்தீங்கன்னா இணையதளங்கள்ல பெரிய பஞ்சாயத்தாரு தேனியில மரியாதைக்குரிய அண்ணன் டிடி விஜயநாதன் அவர்கள் எம்பியா இருக்கும்போது ஒரு பெருமாள் கோயில் ஒன்று கட்டுறாங்க. கட்டுறதுக்கு டொனேஷன் வந்து கேட்கறாங்க, 10 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுக்குறாரு டிடி விஜயநாதன் கொடுக்குறாங்க. அது ஏன் குடிக்கிறீன்னு சக கூட இருக்கவங்க கட்சியில உள்ளவங்க கேட்கும்போது பெருமாள் கோயிலுக்கு அந்த கோயில் வந்து எங்களோட முன்னோர் முனைதீர் பட்டத்தை கொண்ட திருமங்கை ஆழ்வார் கட்டின கோயில். அந்த கோயில வந்து புதுப்பிக்கிறாங்க, அதுக்காக என்னோட முன்னோருக்காக நான் கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம மரியாதை அந்த டிடி இதனால கொடுக்குறாங்க. அப்படி இருக்கு. இன்னைக்கு நம்ம வரலாறு தேடி வச்சுட்டு நான் தாங்கிறான் போற பக்கம்லாம் கத்துறாங்க. தஞ்சாவூர் போனா கத்துறான் கல்லங்கிறான், தஞ்சாவூர் போனா சொல்றான். இந்த தஞ்சை மண்ணில எத்தனையோ பேர் ராஜராஜ சோழனை வந்து சொந்தம் கொண்டாடுகிறார்கள். ஏண்டா சொந்தம் கொண்டாட வேண்டியதே நாங்க வேண்டாம், சொந்தம் கொண்டாட வேண்டியது நம்ம சொந்தம் கொண்டாடவே வேற யாரும் சொந்தம் கொண்டாட முடியும்? உண்மையில சொந்தம் இந்த வரலாறு வந்து சொந்தம் கொண்டாட வேண்டிய சமுதாயம் நம்ம சமுதாயங்கிறான். அவன் என்ன பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஒசாம பின்னாடி மட்டும்தான் என் ஜாலின்னு சொல்லலாம். அமெரிக்கா அதிபர் இந்த மாதிரி இவங்களை சொல்லல, மத்தபடி எல்லாத்தையும் சொல்லி வந்துட்டாங்க. நம்ம அப்பனே அடுத்து அவன் அப்பன்றோம். அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. வரலாற பாதுகாக்கணும், வரலாறு நம்ம சமுதாயம் வந்து வரலாற கொண்டு வரணும். அதே மாதிரி இணையதளங்கள் நம்ம சமுதாயத்தை பயன்படுத்துங்க. இணையதளங்கள்ல நம்ம மக்கள் வந்து அது எதுக்கு பயன்படுத்துறப்ப என்னன்னு தெரியல, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. வரலாறு நம்ம சமுதாயத்துல நம்ம சங்கத்துல இருந்து வரலாறு பதிவு பண்றாங்கன்னா அதையெல்லாம் பாருங்க. நம்ம சமுதாய மக்களுக்கு அடுத்தது கொண்டு போய் சேருங்க. இதுதான் நம்ம அடுத்தடுத்த நிகழ்வு நம்ம சமுதாய மக்களுக்கு கொண்டு போய் இளைஞர்கள் வந்து சேர்த்தீங்கன்னாதான் அடுத்தடுத்த வர இளைஞர்கள் நம்ம சமுதாயத்தை பத்தி அவங்க பாக்குறதுக்கு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சமுதாயம் வரலாறு தெரிஞ்சுக்கிற ஈஸியா இருக்கும். இதெல்லாம் நம்ம சமுதாயம் நம்ம கண்டிப்பா செய்யணும். கண்டிப்பான முறையில மிகப்பெரிய இலக்கோட நம்ம பயணம் பண்றோம். 2026 தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேல மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி திருச்சியில மாநாடு நடத்துற திட்டம் போட்டுதான் இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அந்த ஒரு இலக்கம் நோக்கிதான் நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையா நிக்கணும். ஒற்றுமையா நீங்க அதே எந்த கட்சியில வேணாலும் இருங்க, நான் மறுபடியும் அதான் சொல்றது
சமுதாய கள்ள சமுதாயத்துல நம்ம கள்ளனோட சங்கத்துல ஒரு உறுப்பினரா இருங்க. நீ கூப்பிட்டு எப்ப கால் பண்ணாலும் அடுத்த செகண்டே வந்து நிற்பான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இல்லாம நம்ம வந்து தோத்து போயிருக்கோம். நம்ம சமுதாயம் ரொம்ப கீழே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம வந்து ஆண்ட பரம்பரை, மன்னர் பரம்பரை, வாழ்ந்த சமுதாயம், மிகப்பெரிய ஒரு இனம். அண்ணா சொன்ன மாதிரி மிக வீரமிக்க ஒரு இனம்னா இந்த தமிழகத்துல கள்ள சமுதாய மக்கள் மட்டும்தான். ஏன்னா அப்படிப்பட்ட போர்ல நடத்திருக்கிறோம். நஷ்டகரமா யுத்தத்துல ஒரே நைட்ல 970 பேர் கொண்டு பூச்ச கூட்டம் நம்ம கூட்டம். நம்ம மறுபடியும் அதான் சொல்றேன், நம்ம அளவு மேல போட்டு கத்த தெரியாது, பேச தெரியாது, அமைதியா இருந்து வேலை பார்த்துட்டு போயிடுவோம். அந்த மாதிரி சமுதாயம் நம்ம சமுதாயம். அந்த மாதிரி நம்ம இளைஞர்கள் வந்து வெட்டருவா வேல்கம்பு இதை தூக்கி நம்ம இனிமேல் சாதிக்க முடியாது. கண்டிப்பாக அதை நாங்க ஊக்குவிக்கவும் இல்லை. நம்ம சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம இளைஞர்கள் வந்து நல்வழிப்படுத்தி கொண்டு போகணும். நீ அதை செய் இதை செய்யணும் ஒரு தலைமை ஒரு கட்டளை எழுதுனா அதை செய் இதை செய்யணும் சொல்ற அளவுக்கு மத்த சமயத்தில் நிறைய பேர் பேசுவான். அவனை வெட்ட நீ கட்ட நீ குத்தன்னு பேசுவான். அந்த மாதிரி பேசுற நாங்க வரல. அதெல்லாம் நிறைய பார்த்துட்டு நம்ம இப்பதான் நம்ம மக்கள் வந்து எல்லாம் ஓரமா வச்சுட்டு அண்ணன் சொல்ற மாதிரி சாமி உருமல் வச்சுட்டு இப்பதான் வந்து நம்ம இளைஞர்கள் எல்லாம் படிக்கிறதுக்கும் தொழிலை பாக்குறதுக்கும் இப்பதான் நம்ம சமுதாயம் வளர்ந்துட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கை நோக்கி நம்ம பயணம் பண்றோம். அதுல எல்லாருமே சேர்ந்து நின்று ஜெயிக்கணும். நம்ம சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பா நம்ம கலமுனியோட சங்கத்தை வளர்த்தெடுக்க வேண்டும். இதுல எல்லாரும் நமக்கு நம்ம சமுதாய மக்கள் எல்லாரும் ஆதரவு தர வேண்டும். நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்து ஜெயிக்கணும். அதே மாதிரி எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாத என் சமுதாய மக்களிடம் நான் வருகிறேன், எனக்கு அதைத்தான் இதைத்தான் அதை செய் இதை செய்ய நாங்க கேட்கல. அதை கேட்டு கலர் முன்னேற்ற வரல. அது ஒருபோதும் வராது. ஒருபோதும் இந்த சமுதாய மக்கள்கிட்ட வந்து நாங்க அதை செய்ய இதை செய்யறோம், நீங்க பணம் கொடுங்க இது மாதிரி செய்யுங்கன்னு வசூல் பண்ற கூட்டம் கிடையாது. அது நோக்கம் நம்ம கலர் முன்னேற்ற இல்ல. உங்களோட நாங்க நிக்கிறோம், எங்களோட நீங்க நில்லுங்க, உங்களுக்காக நாங்க வர்றோம், எங்களுக்காக நீங்க நில்லுங்க, ஒற்றுமை ஜெயிப்போம். இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு இயக்கமா நம்ம சங்கத்தை வளர்த்தெடுக்கணும், நம்ம கல்வி சங்கத்தை உருவாக்கணும். அந்த மாதிரி நம்ம சமுதாய மக்கள் ஒண்ணுனா நம்ம எல்லாம் ஒரு யூனிட்டி அணிக்கணும். என் சாதிக்கு இப்போ நான் சொல்றேன், இந்த சாதிக்கு என் சமுதாயத்துக்கு என் மக்களுக்கு என் இளைஞர்களுக்கு ஒண்ணுனா அது எங்கேயா இருந்தாலும் நான் வருவேன். அது எந்த மாவட்டமா இருந்தாலும் நான் வருவேன். அது எந்த ஊரிலா இருந்தாலும் நான் வருவேன். கண்டிப்பா இந்த நம்ம சமுதாயம் வளரணும் வளரணும் வளரணும். நம்ம சமுதாய மக்கள் கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையான ஒரு கட்டமைப்பா உருவாக்கணும். நம்ம சமுதாய மக்கள் மிகப்பெரிய ஒரு இலக்கை அடையணுங்கிற நோக்கத்தில் மட்டும் நம்ம செயல்படுறோம். எல்லாரும் ஒற்றுமையா இருந்து மிகப்பெரிய இலக்கை அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல், வெற்றிவேல், வெற்றிவேல்.